அன்பார்ந்தோர் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் தமிழ்மொழி உள்பட அனைத்து மொழிகளிலும் அறிஞர்கள் மத்தியில் நல்ல நல்ல இலக்கியங்கள் உருவாகி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் சாமானியர்களிடமிருந்து தாய்மொழி அந்நியப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இதற்கு காரணம் என்ன? அடிமை இந்தியாவில் ஆங்கிலேயர்களிடம் பணம் அதிகாரம் இருந்ததால் அவர்களிடம் பணி செய்தவர்களிடமும் வியாபாரம் செய்தவர்களிடமும் பணம் குவிந்தது. தற்போதும் ஆங்கிலத்தை அதிகம் பயன்படுத்துபவர்களிடமே பெரும்பணம் இருப்பதால் அவர்களிடம் பணி செய்தால்தான் பணம் சம்பாதிக்க முடியும் என்கின்ற நிலை உள்ளது. என்றைக்கு தாய்மொழி மட்டுமே தெரிந்திருந்தாலும் அவர்களும் மற்றவர்களைப் போல வசதியாக வாழ முடியும் என்கின்ற நிலை வருகின்றதோ அன்றைக்குத்தான் அவரவர் தாய்மொழி பிழைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் என்கின்ற கம்யூனிச கொள்கையை முன்னெடுத்து செல்லாமல் யாராவது தாய்மொழியை காப்பாற்றப் போகின்றேன் என்று கூறி சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையில் நீர்நிலைகளில் கட்டடங்களையும் கற்சிலைகளையும் நிறுவுவதில் மட்டுமே கவனம் செலுத்துவார்களேயானால் அவர்கள் தோல்வியைத்தான் தழுவுவார்கள். அது அவர்களது தோல்வி மட்டும் கிடையாது, அந்தந்த இனத்திற்கே தோல்வி. சிந்திப்போம், தாய்மொழி காக்க கம்யூனிச கொள்கையை முன்னெடுத்து செல்வோம். நன்றி, வணக்கம்.